ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி Y2K. இப்போ எங்கே இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீநகரில் இருக்கோம். அதாவது ஸ்ரீநகரில் இருக்கோம், ஸ்ரீநகர் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு டனலில் முடித்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு டனலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டனல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ சர்வீஸ்லேயே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் டனல் நிறைய கட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப டேஞ்சரஸான ரோடு இந்த ரோடு. பார்த்தீங்கன்னா நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பயங்கர டேஞ்சரஸ் ரோடு. இந்த இடத்துக்கு பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்குது. எல்லாம் மரண குழின்னு சொல்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ பெரிய பள்ளம். சேஃப்டி இல்லாமல் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது நைட் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். பகலில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கிறது ஒரு டனல் தான். இதோட இது 4வது டனல் நினைக்கிறேன், 4வது டனலோ 3வது டனலோ எக்கச்சக்கமாக டனல் வந்துகிட்டே இருக்காது வாட்டிக்கு. இதுவும் நல்லா பெருசாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக டனல் ட்ராவல் தான். பஞ்சாப்லேருந்து அந்த காஷ்மீர் தாண்டின பிறகு டனல் ஸ்டார்ட் ஆகிடுது. காஷ்மீருக்கு காஷ்மீர் அந்த ஹைவேஸ்லேருந்து டனல் தான் ஃபுல்லாக. வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிராஃபிக், கொஞ்சம் சைடில் கேப்பில் கொஞ்சம் இது பண்ணி போனால் பார்த்தா பஸ்காரத்தில் வந்து நம்ம பேக்கை லைட்டாக அந்த பம்பரில் மட்காட்டில் மாட்டி கிழிஞ்சிருச்சு. அதுவும் அந்த ரெயின் கவர் அது மட்டும் தான் கிழிஞ்சுது, பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய டேமேஜ் இல்லை. ஸோ இந்த பக்கம் வரும்போது நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்கள் ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான், கண்டமாயிடுச்சு, சுத்தமாக சரியில்லை ரோடு, பயங்கர டேமேஜ் ரோடு ஃபுல்லாக, ஒரே பள்ளம் பள்ளமாக தான் இருக்குது. ஏகப்பட்ட லாரிங்க வேறு பத்தாததுக்கு, டிராஃபிக் இல்லாமல் போயிட்டுருக்கு, ஒரு சில இடத்துல டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் ரூட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி போயிட்டு மணாலி போகலாம், அப்படி போகலாம். நாங்கள் வந்து இந்த ரோடு சூஸ் பண்ணோம், கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே சொல்லிட்டு இந்த ரோடு சூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக பள்ளம் தான், பெரிய பெரிய பள்ளம் தெரியுதுங்களா உங்களுக்கு? ரைட் சைடு ஃபுல்லாக பள்ளம். நைட்டுங்கிறதால உங்களுக்கு தெரியல, தண்ணி செமையாக ஓடிட்டுருக்குங்க, செம தண்ணி ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று போகுது, ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி. அது பாருங்கள் பள்ளத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மரண பள்ளம் சொல்லுவாங்களே அது, இதுதான் சரியான பள்ளம். கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, உள்ளே வந்து பில்லர் போட்டுட்ருக்காங்க, பிரிட்ஜ் கட்டப்புறான் போல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டுருக்கிறது வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ், ஒன்று தொங்கு பாலம். தொங்கு பாலம் மேலே தான் நம்ம போகிறோம், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். தொங்கு பாலம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். தொங்கு பாலம் இங்கேயும் டிராஃபிக். இந்த ஏரியா ஃபுல்லாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதால் ஃபுல் டஸ்ட்டு தான், ஃபுல்லாக பொல்யூஷன் தான். எங்கே பார்த்தாலும் நல்ல காலம், நம்ம ஊர் மாதிரிலாம் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். இதாங்க அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு, ஒரு இரும்பு பாலம் இது. ஹேங்கிங் பிரிட்ஜு போயிடுச்சு, இது இரும்பு பாலம், செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இரும்பு பாலத்தில் போடுறது, ஆனால் ஹெவி வெஹிக்கிள் கூட இது மேலே போதுங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அயன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், செமையான பாலம் இது. இதெல்லாம் வந்து ஆர்மியோட இதில் தான் கட்டினது, பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசருக்குல அவங்களோட ஒர்க்கு தான் இந்த ஒர்க்கெல்லாம். எங்கே பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் பிரிட்ஜு கட்டிட்டே இருக்காங்க, அதுபடி கட்டி தள்ளிட்டே இருக்கு. இந்த சைடு லெஃப்டில் தெரியுங்களா, அது ஃபுல்லாகவே பள்ளத்தாக்கு தான், கீழே வந்து தண்ணி போகுது, மேலே பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இது ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டில் ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு என்னென்னா, ரோடு நல்லா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ரோடு சுத்தமாக சரியில்லாமல் இருக்கா, எங்கேயாவது ஸ்டே பண்ணலாம் பார்த்தா எங்கேயுமே வந்து ஹோட்டல் கிடையாது, ரூம்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப இதுவாக ரோடு பாருங்கள், அன்கண்டிஷன் தான், எவ்வளோ பள்ளம் பாருங்கள். வண்டி இங்கே சேக்கப்ஸ் எல்லாம் போயிடும் போல் இருக்குது, பயங்கரமான ரோடாக இருக்குது. ஒரு வண்டி போச்சுன்னா டூ வீலர் போக முடியாத அளவுக்கு நின்று போக வேண்டியதாக இருக்குது. கடைகள்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நல்ல காலம் சாப்பிட்டதால் இதாக போயிடுச்சு, மேகி சாப்பிட்டுருக்கான். நம்ம ஓனர்லாம் வந்து பசி தாங்க மாட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டீ கடையில் சாப்பிட்லாம், ஏன் டீ கடையே இல்லை, ஃபுல்லாக டஸ்ட்டு வேறு இந்த ஏரியா ஃபுல்லாக. டீ கடையில் எதுவுமே கிடையாது, டயக்ரி டீக்கு ஒன்றும் கிடையாது, நிறைய இதுதான் டனல் தான், டனல் தான் நிறைய இருக்குது. ஸோ டைம் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து, மணி 2 மணி ஆகுது, எந்த இடத்துலையும் டீ கடை திறந்து கொடுக்க மாட்டாங்க, ரோடுன்னு சொல்லிட்டு யாருங்க டீ கடையில் வந்து டீ ஆட்டிகிட்டு இருப்பாங்க.
நம்ம ஊர் நாயர்ல இருந்துச்சாங்களா எந்த டைம்லாம் டீ கடை திறந்துருக்குங்கிறது. நம்ம ஊர் ஹைவேஸ் வேறு, இது ஹைவேஸ் வேறு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் கூட சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹைவேஸில் தான் ஹோட்டல் திறந்துருக்கோம். நாங்கள் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு ரெண்டு கடை திறந்துருந்தது, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் எந்த கடையுமே பார்க்க முடியல. எங்கேயுமே கடையேங்கிறதே கிடையாது, முதல்ல பார்க்க முடியல, கடையே இல்லை இந்த ஏரியாவில். தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி சாப்பிடணும் கூட இங்கே கிடைக்காது, கடை கிடைக்காது. அதனால் நீங்கள் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களால் தண்ணி தேவைன்னு அர்ஜென்ட் குடிக்க முடியும். ஒன்றுமே கிடையாது இந்த ஏரியாலாம். பகலில் என்ன இருக்குமா என்னன்னு தெரியல. நாங்கள் பார்த்த வரைக்கும் அது கடையே கண்டவே இல்லை, கண்படவே இல்லை. ஃபுல்லாக லாரி தாங்க, சிறக்க வண்டி தான் இந்த ஏரியா ஃபுல்லாக சிறக்க வண்டி. ரோடு பாருங்கள், அன்கண்டிஷன் தான். பகலில் போகலான்னாங்க, நான் தான் வந்து பகல் வேண்டாம், நைட்லேயே போய் சேர்ந்துடும், ஒரேடியாக ஸ்ரீநகர் போயிடும், ஸ்ரீநகர் போயிட்டால் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம். அமர்நாத் போகிற மாதிரி ஒரு பிளான். ஸோ அமர்நாத் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே மெடிக்கல் செக்கப்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ரீநகர்லேருந்து ஜார்க்கண்ட் போகிற இது தான் இருக்கேன். அமர்நாத் அதையும் பார்த்தோம்னா ஒரு பிளானில் தான் போயிட்டுருக்கோம். திறந்துருக்குமா திறந்துருக்காதான்னு தெரியல. அது கடவுள் எங்களை கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துனா கண்டிப்பாக போயிடுவோம். அமர்நாத் போய் பார்த்துட்டு வருவோம், பார்ப்போம். வாங்க, கடவுள் என்ன நம்மளுக்கு விட்டுருக்காரு, அதுதான் நடக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு லக்கு வேணும். லக்கு இருந்தால் மட்டும்தான் போக முடியும்னா அதெல்லாம் போகவே முடியாது. அப்புறம் இங்கே முக்கியமாக சொல்லணும், வின்டர் க்ளோஸ் எடுத்துக்கோங்க. இந்த இதுக்கே வந்து தாங்கலை, ஒரு மாதிரி பனி பொழிவாக இருக்குது, ஃபுல்லாக அந்த மாய்ஸ்டர் மாதிரி ஆகிடுதுங்களா. க்ளவுஸ்லாம் விரைச்சி போச்சு, அடுத்த டனல் வந்துடுச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக டனல் தாங்க, ஏகப்பட்டது இருக்குது. சரியான இன்னும் பார்த்திங்கன்னா மலையெல்லாம் குடஞ்சி குடஞ்சி டனல் ஆக்கிட்டாங்க. எனக்கு என்னமோ தோணுது, இயற்கை கிட்ட நம்ம ரொம்ப விளையாடுறோமோன்னு தோணுது. ஸோ இயற்கையை வந்து நம்ம எவ்வளோ டேமேஜ் படுத்துகிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு டேமேஜ் பெருசாக கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மை. அது அது வந்து சாத்தியமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து இயற்கையோடு விளையாடிகிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு மடங்கு இயற்கை, நாலு மடங்கு கூட கொடுக்கும் அதோடய அழிவை. நம்ம அது ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கோம், ஏகப்பட்ட இதை இயற்கை மேலே திணிச்சிடுறோம். எல்லாத்தையும் போட்டு மலையெல்லாம் வந்து மலை அதெல்லாம் இடித்து தணலாக்கிடுறாங்க, மரங்களை வெட்டிடுறோம். ஸோ மண்ணரிப்பு கண்டிப்பாக ஏற்படும். இதை எங்கே போய் முடிய போகுதுங்கிறது தெரியல. என்ன பண்ணுறது, நம்ம ஜனத்தொகை பெருக பெருக வசதிகள் அதிகமாகிட்டே போகுது, அதனால் எல்லோரும் வாகனங்கள் அதிகமாக வாங்கிடுறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் இதில் கை வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட் வழி என்னங்கிறத பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மலையெல்லாம் குடையாமல் டனல்லாம் போடாமல் வேறு ஏதாவது வழி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இயற்கையை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத சொல்லுங்கள் நீங்கள். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன க்வெஸ்சின், அதில் சரியான ஆன்சர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு நான் 50 ரூபீஸ் ப்ரைஸாக அனுப்புகிறேன். ஜாக்பாட் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லடாக் ட்ரிப்பில், சென்னை டு லடாக் ட்ரிப்பில் எத்தனை இடத்துல டனல் க்ராஸ் பண்ணி போயிருக்கோங்கிறத யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களோட வாட்ஸ்அப் ஜிபே நம்பரோட எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு கேஷ்பேக், அதான் 50 ரூபீஸ் உங்களுக்கு வந்து நான் ஜாக்பாட் மாதிரி தரேன். ப்ராமிஸ் அனுப்புகிறேன். ஆனால் கரெக்டாக ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். எனக்கே இப்போ எத்தனை க்ராஸ் பண்ணியிருக்கோங்கிறது தெரியல, அவ்வளோ டனல் போனதால் எனக்கே அதை கவுண்ட் பண்ண முடியல. நான் வீடியோ முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணுவேன், எத்தனைன்றதை கவுண்ட் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராமிஸாக 50 ரூபீஸ் நான் வந்து அந்த ஆன்சர் ரைட்டாக இருந்ததுன்னா ஸ்பாட்டில் வந்து நான் அனுப்புகிறேன் 50 ரூபீஸை. ஸோ இது ஒரு குவிஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நேயர்களுக்கான சாய்ஸ் இது, ஒரு சின்ன க்வெஸ்சன், அவ்வளோதான். எத்தனை டனல் நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோங்கிறத லடாக் வீடியோவில் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. சில சேஃப்டி இதில் ஒன்று சொல்கிறேன். நான் போட்டு வந்த ஷூ வந்து நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியான ஷூ தான், பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரிப்புக்கெலாம் அது வந்து சரிபட்டு வராது. நான் போட்டிருக்க ஷூ வந்து 3000 ரூபீஸ்.
ஓகேங்களா. இந்த ட்ரிப்புக்கு சரிப்பட்டுறது எங்கேயாவது சாஃப்டாக போகிற மாதிரி இருந்தால் ஓகே ரைட்டு. இது மாதிரி வந்து ஆஃப் ரோடு கண்டிஷனில் அந்த ஷூ வந்து பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது, அடியில் வந்து கிரிப்பு சுத்தமாக இல்லை. ஸோ நல்ல கிரிப் உள்ள ஷூவாக வாங்கிக்கோங்க. எதில் வேணாலும் காம்ப்ரமைஸ் ஆகணும், இந்த சேஃப்டி விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. நம்மளோட லைஃப் இதில் தான் இருக்குது. ஸோ யார் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருக்குது, என்னோடய ஆம்பிஷன் தான் வரும்போது நம்ம வந்து சேஃப்டியாக போகிறது தான் முதல் விஷயம். சேஃப்டி இல்லாமல் எதுவும் போகாதீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நல்ல ஷூ தான் வச்சு வந்துட்டேன், இந்த பேருக்கு தான் தெரியுது. இந்த ஷூவால் தான் பிரச்சனையே, இப்போ வந்து கால் ஸ்லிப் ஆகுது ரொம்ப. ஸோ இந்த ஷூ போட்டு போகவே முடியாது. இந்த மாதிரி ஆஃப் ரோடில் ஃபுல்லாக ரோட்டில் வந்து மண் இருக்கிற இடத்துல காலை கீழே வச்சா ஸ்லிப் ஆகுது. ஸோ ரெண்டு இடத்துல எனக்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, பட் கடவுள் புண்ணியத்தில் விழாமல் வந்துட்டேன். அது ஒரு பெரிய லக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அது மாதிரி மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த ஃபாக் லேம்ப் போட்டேன், பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு 5000 ருபீஸ் ஆச்சு, 5500 ஃபிட்டிங் ஒரு 300, 5800 ருபீஸ் ஆச்சு. செம்ம ஒர்த்து, இவ்வளோ காசு கொடுத்து போடணுமான்னு பார்த்தேன், பட் இப்போ தான் அதோட வேல்யூ என்னங்கிறது தெரியுது. இந்த லைட் பாருங்கள், எவ்வளோ பவராக இருக்கும் மட்டும் பாருங்கள். இதில் வந்து ரெண்டு லைட் இருக்கணும், ஒன்று க்ரீன் லைட்டு, ஒன்று ப்ளூ லைட் மாதிரி. இது வெள்ளை லைட்டு, நல்லாயிருக்கு சார், ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஃபாக் இருக்கும்போது மட்டும் அந்த க்ரீன் லைட் பண்ணும், ஏன்னா எதிரில் இருக்கவங்களுக்கு வந்து கண்ணை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அந்த க்ரீன் லைட்டை அடிக்கடி போட வேண்டாம். எல்லோ லைட், ஒரு எல்லோ இப்போ தான் ஒரு டனல் போச்சு, அதுக்குள்ளே அடுத்த டனல் வந்துருச்சு. எப்போ டனல் டனலாக நிறைய டனல் பார்த்தாச்சு. எத்தனை டனல் வந்திருக்கும்னு எனக்கே தெரியல, கிட்டத்தட்ட 4-5 டனல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டனல் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் காஷ்மீர், அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் போகிற வரைக்கும் டனலாக தான் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்ரீநகர் போகிற வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நைட்லேயே தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் நைட் ட்ராவல் தான் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற இடத்துலலாம் வந்து பகலில் ஓட்டினோம். மத்திய பிரதேஷ் கூட சில இடத்துல வந்து நைட்டில் ஓட்டிட்டோம். அதனால் அந்த வீடியோவும் நைட் வீடியோ வந்திருக்காது. இன்றைக்கும் வந்து நாங்கள் நைட்டில் எப்படியாவது ஸ்ரீநகர் போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிச்சை எடுத்துடணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ட்ராஃபிக், ஒரு சில இடம் டிராஃபிக் வந்து அவாய்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது, வேறு வழியே கிடையாது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்றதால் டிராஃபிக் தான். எதற்கும் வண்டி வருது, இந்த பக்கமும் வண்டி போகுது, எப்படி தான் போகிறது சொல்லணும். ரோடும் சின்ன ரோடு, ஸோ இங்கே அகலம் கட்டிட்டுருக்காங்க எல்லாத்தையும். இது முடிக்க எப்படியும் ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுதுங்க, 2024 ஏப்ரல் மே ஜூன் போகிறோம்னா ரோடு அதுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ
கேப்படியும் அங்கெல்லாம் சந்தில் சிந்து பாருங்க இருக்கோம். டூ வீலர்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் முடி தான் போயிட்டுருக்கு, வேறு யாருமே டூ வீலரை காணவே காணோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் காணோம். எல்லாம் அந்த மணாலி ரோடு போயிருப்பாங்க. மணாலி போனாலும் ரிட்டன் இப்படி வரலாம், எல்லாம் இப்படி போயிட்டு மணாலி வழியாக வரலாம். நாங்கள் என்ன பிளான் போட்டிருக்கோன்னா இந்த பக்கம் ஸ்ரீநகர் போயிட்டு மணாலி வழியாக ரிட்டன் வரலாம்னு சொல்லி என்னோடய பிளான். ஏன்னா நாங்கள் ஹரித்வார், ரிஷிகேஷ்லாம் பார்க்கணும், சிம்லாலாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை. அதெல்லாம் நாங்கள் அப்படி இப்படி போயிட்டு அப்படி வரோம். எப்படி வேணாலும் வரலாம், நம்ம விருப்பம் தான். நம்ம போகிறது தான் யாதும் ஊரே யாவரும் கேளையர், நானே ராஜன் நானே மந்திரி. நம்ம டிசிஷன் எடுத்து போகிறது தான். இதில் என்ன பார்த்திங்கன்னா மூணு பேருக்குள்ளே எங்களுக்கு கருத்து வேறுபாடே கிடையாது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, ஒரே தண்ணி தண்ணியாக இருக்குது. எல்லா இடமும் சேராக தான் இருக்குது, அப்படியே ஃபுல் சேரு, அப்படியே வண்டி ஸ்கிட்டாகிற மாதிரி இருக்குது. நம்ம அது டயர் கொஞ்சம் புது டயருங்கிறதால நல்ல ரோடு ட்ரிப் நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்குங்க, ஃபுல்லாக தண்ணி தெரியுதுங்களா, அவ்வளோ தண்ணி பாருங்கள் அப்பா. மழை பெஞ்சு விட்டுருக்கு, நல்ல காலம். நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் மழையில் விடாமல். மழை நம்ம ரொம்ப மழை இல்லை வந்துட்டதால நல்லதாக போச்சு. இல்லைன்னு வச்சுக்கலாம் மாட்டியிருக்கோம், மழையில் மாட்டியிருந்ததுன்னா ஃபுல்லாக சத சத சதம் சேருக்கும், அதுக்கும் ஃபுல்லாக நாசம் ஆகிட்டுருக்கோம். ஆல்ரெடி இப்போவே கால்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேர் அடித்து, ரைடிங் பேண்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது, செமையாகிடுச்சு. போங்க, ஃபுல்லாக செகதி தான். அதெல்லாம் இதில் இந்த ராயல் என்ஃபீல்டு எல்லா வருஷன்லேயும் பார்த்திங்கன்னா மாடலில் பார்த்திங்கன்னா இந்த சேர் நம்ம மேலே தான் அடிக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தான் நல்லாயிருக்கும் சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. நம்ம ஆளுங்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம தான் பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஒரு இடத்துல மிஸ் ஆனோம், அதனால் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. நம்ம அப்படியே நின்றுட்டோம் சைடில், கேப்பில் கேப் கிடைக்கல. அந்த ரெண்டு வண்டி சின்ன வண்டிங்க தான் கேப்பில் பூந்து போயிட்டாங்க. ஏய் நேராக போயிடலாம், காலம்புற சத்தியமாக காலம்புற ஏவியாக மாட்டுவேன். போ இருக்கிற டிராஃபிக் பத்தாதுன்னு ஆட்டுக்குட்டிங்க வேறு டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டுருக்கு. நம்ம ஓனர் தான் மேய்க்கிறாரு, இல்லை நம்ம ஓனர் விட்டால் மேய்ச்சி போயிடுவார், ரெண்டு ஆடை கட்டி பாசல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார் போல. ரைட் டர்ன் போய் போக முடியுமா பாரு, போயிடு போயிடு.
நண்பர்களை பார்த்தா நம்ம நண்பன் ஹேம்நாத் ஏதோ கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே வந்துட்டா போல், முதல் போனி ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டா போல். யாரும் இப்போ தான் நினச்சிட்டே இருந்தேன் நல்லபடியாக ட்ரிப்பு போயிட்டே இருக்கேன்னு பார்த்தா முதலையாக விழுந்துட்டான். நான் அந்த பக்கம் போகாதேன்னு அப்படியே ஆட்டுக்கூடையே போயிடலான்ட்டு ஒரு பிளானில் போனால் போல். அங்கே கல் எல்லாம் போட்டுருந்தாங்க, கல் மேலே ஏறி போயிடலாம் பார்த்தா போல். அது மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டா போல். பேக்கில் ஏதோ லைட்டாக அடிபட்டுருக்கு போல் இருக்குது. பேக்கில் தான் அவனுக்கு ப்ராப்ளமே இருக்குது. திரும்பவும் அதே இதுதான் பட்டிருக்கு. பட்ட இடமே படும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கப்புறம் பழமொழி நான் சொல்ல விரும்பலை, இது மட்டும்தான் நான் சொல்கிறேன். பாவமாக இருக்குது நினச்சி பார்த்தாலே. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு போகணும், போகிறதா இருந்தால். இது மாதிரி கல் மேலே ஏறி அப்படி போயிடலாம் இப்படி போயிடலான்னு பார்த்தா இதுதான் கேதி கடைசியில். ஸோ எங்கே போனாலும் டிராஃபிக்கில் மாட்டிங்க. நம்ம அது கொஞ்சம் பெரிய வண்டி, லக்கேஜ் இந்த சைடில் தொங்க விட்டுருக்கிறதால பார்த்து பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. அவங்களாம் சைட்லேயே முடிச்சிடுறாங்க, சல்லுன்னு போயிடுறாங்க. அடிபட்டும் வேக வேகமாக போயிட்டுருக்கா போல். நின்று பொறுமையாக போகலான்ற இதுவே கிடையாது. என்ன அர்ஜென்ட்டுன்னு தான் தெரியல. இனிமேலாம் அது எங்கேயும் விழாமல் போனால் சரி தான். பெரிய டனல் ஒன்று வருது, இதுக்குள்ளேயும் போயிட்டோம். இந்த டனலுக்குள்ளேயும் நம்ம போயிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ டனல் தான் வருது தெரியல. இது சின்ன டனல் தான், குட்டி டனல் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்ததுலேயே ஒரு பெரிய டனல் நம்ம போனோம். இன்னும் இதுக்கப்புறம் டனல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது. சைட்லாம் பார்த்திங்கன்னா பேரிகேட்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. நம்ம வந்து இப்போ ஸ்ரீநகருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இன்னும் ஆல்ரெடி ஸ்ரீநகர் பார்டருக்குள்ளே வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சிட்டிக்கு போயிட்டு அடுத்து ஒரு டீ ஸ்டாப்பாவது இருந்தால் நம்ம டீயை சாப்பிட்ருவோம். முதல்ல ஏதாவது க்ரீன் டீ நம்மக்கிட்ட இருக்குது, அதையாவது போட்டு சாப்பிட்லாம். இல்லைனா ஸ்டவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு டோல்கேட்டு கடை. இல்லைனா இங்கே நின்று ஒரு க்ரீன் டீ போட்டு சாப்பிட்டு போயிடலாம். தண்ணி இருக்குது, டீ பேக் இருக்குது, க்ரீன் டீ பேக் இருக்குது, ஸ்டவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே எங்கே இங்கே ஹைவேஸ் நிற்க தான் இடம் இல்லை போல் இருக்குது. ஸோ ஏதாவது கடை இருந்ததுன்னா கூட ஏதாவது ஒரு டீ கீ காஃபி எதாவது சாப்பிட்டு போகலாம். அடுத்து ஒரு சின்ன டனல், ஆஹா திரும்பவும் டனல் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, போயிட்டே இருக்காது பாட்டிக்கு. இதுவும் பெரிய டனல் தான். பிரதர் ராம்நாத் எப்படி பிரதர் விழுந்தார்? அது ஒரு கதை ஓனர் சைடில் கல் மேலே ஏறி போகாதுன்னு ஆட்டுக்கூடே போய் போயிடுறேன் சொல்லி போய் உண்டான் ஓனர். அவ்வளோதான், முதுகில் அடிபட்டுக்கு போல இருக்குது. வேற ஒன்றும் பெருசாக இல்லை, பரவாயில்ல. அப்பா கடவுள் புனிதத்தில் பெரிய அடிபடல, அவ்வளோதான். அது கல் ஸ்லிப்பாகி அந்த வேன் மேலே அப்படியே சாஞ்சி விழுந்துட்டா உட்காந்துட்டா போல். வேனுக்கு கீழே அடியில் நல்ல காலம். அந்த லாரியும் சாரி வேன் கிடையாது, லாரி லாரி மட்டும் கிளம்பாமல் இருந்தது. அவர் நின்றதே தெரியாது, அந்த பக்கம் போனதே தெரியாது. அப்புறம் லாரிக்காரை சடனாக நிறுத்தி வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் தூக்கம் வந்துட்டாங்க. பரவாயில்ல, திரும்பவும் அந்த வழியாகவே தான் போகிறான். முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த வழியே தான் அவன் போகணுன்னு பார்க்குறான். ஷார்ட்கட்லேயே போயிடலான்னு பார்க்குறான் போல். அதுதான் ரொம்ப சிக்கலே. சரி, பாதை சரியில்லாம் கொஞ்சம் நேர்ந்து பொறுமையாக போனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிதானமாக போனான். அதனால் ஒரு தப்பும் கிடையாது. ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டு பட்டு இப்படி போனான்னு தெரியல. சரி, ஏதோ நல்லதுக்கே எல்லாம் நல்லதுக்கே நினச்சிக்க வேண்டியது தான். பாவம், நம்ம ஓனரை கேட்டு சல்லுன்னு பறந்துட்டார் அவங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு. இப்போ போகிறான் பாருங்க, வண்டிக்கும் எதுவும் ஆகலை, அது வரைக்கும் நல்லதாக போச்சு. இனிமேலாவது கொஞ்சம் நம்ம பார்த்து பொறுமையாக போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சிம்டம் காட்டியிருக்கு, இனிமேல் ஜாக்கிரதையாக போகிறதுக்கான இது அதுதான். சரி, இதை அப்படியே இந்த டாப்பிக்கை விட்டுருவோம். இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்ரீநகருக்குள்ளே வந்துட்டோம். அங்கேயே போர்டு பார்த்தாச்சு, ஸ்ரீநகருக்குள்ளே போகிற டனல் இது. ஸோ இனி நம்ம ஒரு சிட்டிக்கு போயிட்டு நல்ல காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை சுறுசுறுப்பாக தொடங்குவோம். ரூம் போடணும், ரூம் போட்டு நல்லா ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த டால் லேக்லாம் சுற்றி பார்க்கணும். ஆனால் அடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. நைட் ஃபுல்லாக மாங்கு 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 மாங்குன்னு ஓட்டியாச்சு, போதுன்ற அளவுக்கு நாங்கள் ஓட்டிட்டோம். இனிமேல் ஓட்டுறதுக்கு நிஜமாகவே எங்களுக்கு ஹெப்பு கிடையாது. பஞ்சாப்லேருந்து ஸ்ரீநகர் கிட்டத்தட்ட 450+ கிலோமீட்டர்ஸ், 490 கிலோமீட்டர்ஸ் ஒன்றுமோ வருது.
அதான் ஒரு 500 வச்சுக்கோங்களேன், 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. ஒரு அதிகப்படியாக இன்றைக்கி தான் நாங்கள் ஓட்டியிருக்கோம். ஸோ ஸ்ரீநகர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான். ரெண்டாவது இந்த அமர்நாத், அதுக்கு போகிறதுக்காக இங்கே ஓப்பனாக இல்லையாங்க தெரிஞ்சுப்போம், ஒன்டேர்னு தெரிஞ்சுப்போம். இங்கே ஒரு புரோக்கரி கூட்டி வச்சுருக்கோம் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இது மாதிரி இதுக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக கேட்டிருக்கோம். ஸோ இங்கே அவர் ஓப்பன்னா அவர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்றேன்ட்டார். அவர் ஹெட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்காரு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொடுத்துடலாம். இது அமர்நாத் போகிறதா இருந்தால் நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தேவை. அது இருந்தால் தான் கொடுப்பாங்க, இல்லை அது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது நம்ம ஜிஹெச்சில் வாங்கணும். யார் டாக்டரோ அவங்க டாக்டரு சீல்லாம் கொடுத்துருக்கணும், அவங்க சைன்லாம் பண்ணியிருக்கணும். அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குது. இங்கேயும் நாங்கள் அதை கேட்டிருக்கோம், ஓப்பன்னாக தான் கொடுப்பாங்களே, தான் கொடுக்க மாட்டாங்களாம். ஓப்பனாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கும் இன்ஃபார்ம் வரும், அப்போ தான் அவங்க வந்து கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த சர்டிஃபிகேட்டை. அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொடுத்தாங்கன்னா நாங்கள் போயிடுவோம், கொடுக்கலன்னா நாங்கள் எங்களோட வேலையை நாங்கள் சுற்றுச்சுவல் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு வந்து ஆன்மீகம் ப்ளஸ் இன்ப சுற்றுலா தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோவில்லாம் பார்க்கணும், எல்லா கோவிலும் கவர் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் கிளம்பணும். அதனால் கோவிலையும் விட மாட்டோம், எந்தெந்த கோவில்லாம் பார்க்கணும் அதெல்லாம் கோவில்லாம் பார்த்துருவோம். உங்களுக்கு ஏதாவது நல்ல கோவில்கள் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த இயர் பார்க்கறனால நெக்ஸ்ட் இயர் நாங்கள் கண்டிப்பாக அதை போய் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும், கொஞ்சம் போர் தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே எடிட் பண்ண எனக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும், போர் அடித்தாலும் பரவாயில்ல. அந்த கேள்விக்கு மட்டும் பதிலை மறந்துடாதீங்க. லடாக் போகிற ட்ரிப்பில் எத்தனை டனல் நாங்கள் போயிருக்கோங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு குட்டி லைக் போடுங்க, சுத்தமாக பிடிக்கலன்னா கமெண்ட்ஸில் திட்டுங்க. அப்படியே நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என்ன ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து நான் இந்த ஸ்ரீநகர் நைட் ட்ரிப்போடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பகல் வீடியோ நாளைக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வேறு யூடியூப்ஸ் நல்ல யூடியூப் சேனல்லாம் பாருங்கள், அவங்கள மாதிரி எங்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப போர் அடிச்சிட்டம் போல இருக்குது, ஓகேங்களா? பாய், குட் நைட். சாரி, எங்களுக்கு குட் மார்னிங். உங்களுக்கு குட் மார்னிங், எங்களுக்கு குட் நைட். நாங்கள் இப்போ தான் போய் தூங்க போகிறோம், ரூம் பார்த்து தூங்க போகிறோம். See you, bye.